வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கறியடுப்பை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாலும் பார்க்குறீங்க. எல்லா விதமான சமையலுமே நம்ம கறியடுப்பை செய்யலாம். இன்றைக்கி இந்த அடுப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து இதில் ஒரு ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான ரெசிபி, வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த கறியடுப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கறியடுப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்ஷனாக நடுவில் வந்து பிரிச்சிருப்பாங்க. மேலே வந்து நம்ம கறி போடணும். அடியில் இருக்க பகுதியில் தான் நான் வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக அந்த பகுதியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வெளியில் கடைகளில் வந்து கறிக்கடை தனியாக இருக்குது பாருங்களேன், அந்த கறிக்கடையில் தான் நான் வாங்கினேன். கிலோ வந்து 25 ரூபான்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கினேன். இந்த அடுப்பு வந்து 150 ரூபா தான். இது வந்து நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிலோ அப்படின்றது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மேலே இருக்க பகுதியில் கறி போட்டாச்சு. கீழே இருக்க போர்ஷனில் வந்து நம்ம அந்த கொட்டாங்குச்சி வந்து நெருப்பில் பற்ற வச்சுட்டு அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா கீழேருந்து அந்த நெருப்பில் அந்த கறி வந்து நல்லா கணிஞ்சு கங்கு மாதிரி ஆகிடும். சில பேர் வந்து அந்த கறி மேலே மண்ணெண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே வந்து டைரெக்டாக நெருப்பு பற்ற வைப்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கொட்டாங்குச்சியை வந்து கேஸில் கொஞ்சம் பிடிச்சிட்டு கொஞ்சம் நெருப்பு பற்றினதுக்கு அப்புறமா அடியில் நம்ம வச்சிடலாம். கொட்டாங்குச்சியில் நெருப்பு நல்லாவே பார்த்துட்டு இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம கறி அடுப்பில் அடியில் வச்சிடலாம். தீ மேலே கூட ஏறிகிற மாதிரி நம்ம அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கங்கு வந்து ரெடியாகிருக்கு. கொஞ்ச நேரம் அந்த கறியில் கங்கு ரெடி ஆகிற வரைக்கும் தான் வந்து அந்த புகை வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அது நெருப்பு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து எந்த புகை எதுவுமே வரவே வராது. தேவைப்படும் பொழுது நமக்கு வந்து மேலே மேலே அப்படி கறி வச்சுக்கிற வேண்டியதுதான். இந்த அடுப்பு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் வாங்கினேன். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் பாத்திரங்கள் வீட்டிலே செஞ்சு அந்த ரோட் சைடு ஃபுல்லுமே விற்பாங்க. கறி அடுப்பு, அதுக்கப்புறமா வந்து பானை, மண் சட்டி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அடுப்பில் கங்கு ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து என்ன வேணாலும் சமையல் பண்ணலாம். இவ்வளோ தான் கறி அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்கான மெத்தடை. இப்போ நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி வச்சு இது வந்து செய்ய போகிறேன். நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் கடாய் பயன்படுத்துவோம் பாருங்களேன், அந்த கடாய் வச்சு கூட பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். இந்த கம்பை வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு பொரிக்கிறது வந்து நல்ல படப்படன்னு சவுண்டு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஏற்கனவே வந்து ரீசெண்டாக இப்போ தான் கம்பு போட்டு எப்படி சரின்னு சொல்லி போட்டேன், அதே மெத்தட் தான். அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக கொட்டி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுக்கணும், அதனால் இறக்கி வச்சிடலாம் கீழே. கம்பில் நிறைய விதமான ரெசிபி செய்யலாம். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால தான் கம்பு ரெசிபிஸ் அடிக்கடி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கம்பு உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால தான் வந்து வெயில் காலங்களில் கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பங்களி குழு செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ வேறு ஒரு கடாயை நம்ம அதில் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அது சூடாயிட்ருக்கட்டும். அந்த டைமில் நம்ம கம்பை அரைச்சிட்டு வந்துடலாம். கம்பு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு முறை சளிச்சுட்டு அந்த மாவை எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்தோம். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரையட்டும் கொஞ்ச நேரம். சக்கரை தண்ணியில் கரைஞ்சு நல்ல பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் அது அடுப்பில் இருக்கணும். இப்போ ஒரு முறை நான் வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பக்கத்தில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்பு லட்டு எப்படி செய்யறன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்பு மாவை இந்த வெள்ளைப்பாகில் போட்டுட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்பயுமே கம்பு மாவை நீங்கள் வறுத்துட்டு செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு விருப்பமான அளவுகளில் லட்டு நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கும் பொழுது நல்லா வந்து பொட்டுக்கடலை கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு முறை அடுப்பில் கூட வறுத்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டோம் அப்படின்னா போதும். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கறதுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது.
கட்டாயமாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.